ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பாண்டியர் காலத்தில் எந்த மாதிரி வர்த்தகம் நடந்துடுறது அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம், ஸோ கடற்கரையோரத்தில் எந்த மாதிரியான வர்த்தகம் நடந்துட்டுருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடம், நகரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமாக முன்னாடி காலத்தில் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ பூம்புகார் போன்ற பெரிய நகரங்கள் உள்நாட்டு நகரமாக இருந்ததுன்னா மருவூர் பாக்கம், கடலோர நகரமாக இருந்ததுன்னா பட்டினப்பாக்கம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தது. அந்த மாதிரி இடங்களில் உணவுப் பொருட்களும் மற்ற பொருட்களும் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக திகழ்ந்துட்டு இருந்தது. அங்காடிகளையும் பெரிய வியாபாரிகளையும் கொண்ட ஒரு இடம்னா இந்த மருவூர் பாக்கமும் பட்டினப்பாக்கமும் இருந்துட்டு இருந்தது. இந்த பட்டினப்பாக்கம் மருவூர் பாக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம 10th standard தமிழ்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. எந்த அளவுக்கு வியாபாரம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு பாடப்பகுதியிலே அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தொண்டி, கொற்கை, பூம்புகார் மற்றும் முசிறி இந்த இடங்கள்லாம் வந்து துறைமுகங்களாக, துறைமுகங்கள்னாலே நம்மளுக்கு மெயினாக ஏற்றுமதி இறக்குமதி தான் அங்கே மெயினான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ தொண்டி, கொற்கை, பூம்புகார், முசிறி இந்த இடங்களுடைய பேர்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்தெந்த இடங்கள் முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுற இடமா இருக்குன்னா இந்த இடங்களை நீங்கள் எழுதணும். ஸோ நம்மளுக்கு ஏற்றுமதி இறக்குமதினாலே வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம சந்தேகமே இல்லை, அது நல்ல ஒரு சிறப்பாக நடைபெற்று இருந்துச்சு அந்த மாதிரி இடங்கள்ல. அடுத்து முத்து, பவளம், இந்த மீன் பிடிப்பது, உப்பு உற்பத்தி, கப்பல் கட்டுறது இதிலெல்லாம் பாண்டியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இந்த கப்பல் கட்டுறதுல அப்படிங்கும்போது நம்மளுக்கு சிறியதான படகு, திமிலா, தோணி, அம்பு, ஓடம்புனை, கட்டுமரம், ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து கப்பல் கடல் வழி வியாபாரங்கள் அப்படிங்கும்போது அதற்கான விஷயங்கள் தான் நம்மளுக்கு மெயினாக நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதில் நம்மளுக்கு கப்பல் கட்டுறதுல மெயினாக அவங்க ஈடுபட்டுருந்தாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் சிறிய படகுகள், திமிலா, தோணி, அம்பு, ஓடம்புனை, கட்டுமரம் இந்த மாதிரி உள்நாட்டு வியாபாரத்திற்கும் பேரளவு கலம், மரக்கலம், வங்கம், நாவாய் இதெல்லாமே வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கொஷின் வந்து நம்மளுக்கு உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் எந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த பேர்கள்லாம் ப்ராப்பராக எழுதணும். பண்டைய தமிழக வர்த்தகத்தில் அரசின் பங்கு. ஸோ பாண்டியர்களை பற்றி பார்த்தாச்சு, எந்த அளவுக்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன நகரங்கள் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய தமிழக வர்த்தகத்தில் அரசோட பங்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இதில். ஸோ வியாபாரத்தில் பொதுவாக ஈடுபடுற வெளிநாட்டவர்களை வந்து யவனர்கள் அப்படின்னு முன்னாடி காலத்தில் அழைச்சிட்டு இருந்தாங்க. தமிழர்களோட வர்த்தகம் வச்சிருக்கிற அரேபியர்களை ஜானகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. மறுபடியும் நம்மளுக்கு இங்கே காவிரி பூம்பட்டினம் முன்னாடியும் பார்த்தோம், இங்கேயும் நம்மளுக்கு காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அரசோட உதவியோட பல மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருந்தாங்க. பல மொழி பேசுறதுனாலே உங்களுக்கு நவநாகரிகம் கேட்கலாம். ஸோ நவநாகரிகம் உள்ள பல்வேறு மொழிகள் பேசும் வெளிநாட்டவர்கள் ஒன்று கூடுற ஒரு இடமா இருந்துட்டு இருந்தது காவிரி பூம்பட்டினம் அரசோட உதவியோட. அது நம்மளுக்கு பட்டினப்பாளையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வரிகளை பெற்று கொடுதல், இப்போ நம்ம டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம டாக்ஸ் கட்டணும். ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பாத்தியத்தில் இருந்தது ஒரு வருஷம் அப்படின்னா அது நம்மளுக்கு இப்போ 5 lakhs இருந்தது அப்படின்னா கட்ட வேண்டாம், அதற்கான விதிமுறைகளை பார்த்து தான் இது பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அந்தந்த வியாபாரத்தை பொறுத்து நம்ம அந்த டேக்ஸ் கட்டுவோம், இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கம்பெனிலேயோ
இல்லை நம்ம நம்மளாவே ஒரு தொழில் எடுத்து பண்ணுறோம்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதற்கான டாக்ஸை கட்டணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அரசோட ஒரு பெரிய ஒரு வரிகள் இருக்கு. இப்போ வரி டாக்ஸை மட்டும் வாங்கிட்டு கவர்மெண்ட் சும்மா இருக்க முடியுமா? முடியாது. எதுக்கு மேலே டாக்ஸ் வாங்குறாங்க? ப்ராம்ப்டாக எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒரு ஸ்கேலுக்கும் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இப்போ ஒரு 3 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்கன்னா இவ்வளோ ரூபாய் கட்டணும், 5 லட்சம்னா இது வரைக்கும். ஸோ எல்லாருக்குமே அது யூனிஃபார்மாக இருக்கும். அது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எப்படி இருந்தாலுமே இந்த அளவு சம்பாதிக்கிறீங்கன்னா எப்படி வரி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சாலைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், மக்களுடைய மேம்பாட்டில் அவங்க கவனத்தை இது பண்ணுவாங்க. அதுதான் நடந்துட்டுருக்கும். ஸோ இங்கே அந்த பழைய காலத்துலேயும் நம்மளுக்கு என்னென்னா வரிகளை வாங்கிட்டு வியாபாரத்துக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுல மும்முரமாக இருந்தாங்க. ஸோ இதுதான் மெயினான பங்கு அரசுக்கு இருந்துட்டுருக்குது அந்த பண்டைய காலத்தில். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முக்கியமாக வாய்ந்த ஒரு இடமா இருக்கு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடர்ந்த காட்டுப்பகுதி. ஸோ நம்மளுக்கு காட்டு பகுதினாலே கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, போகிற வழி கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த மலையிலே ப்ராப்பராக ஒரு வழியை ஏற்படுத்தி நம்மளுக்கு ரோடில் இருந்தால் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாலை அமைச்சு கொடுத்து வியாபாரத்துக்கான அடுத்தடுத்த கட்டத்துக்கு உதவி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ பெருவழி அப்படிங்கிறது நம்மளுக்கு கடல் வழி வியாபாரம் பார்த்த மாதிரி, நம்மளுக்கு தரை வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருவழி எனப்படும் தரை வழி நெடுஞ்சாலைகள், தரை வழியாக இருக்கிற நெடுஞ்சாலைகள்னு அமைக்கப்பட்டோம். இப்போ நம்ம ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதோட தொடர்ச்சியாக துறைமுகங்கள், கலங்கரை விளக்கம், பண்டக காப்பகங்கள் என அயல் நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் உருவாக்கி தரப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஏர்போர்ட் சொல்கிறோம், ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாலை ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா. அப்போ போகிற வழி வர வழியில் நம்மளுக்கு ஆட்டோ கார் அந்த மாதிரி கிடைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடன் உணவு தான் அதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சாலை அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாலை அமைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான சாலையோர கடைகள் நிறைய வர ஆரம்பிக்கும், வீடுகள் நிறைய வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அப்படி படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் மெயின் அது. ஸோ சோழரோட காலத்துல காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த காவிரி பூம்பட்டினம்ன்றது முக்கியமான ஒரு நகரமாக இருக்கு. சோழரோட காலத்துல காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறது முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை, சாரி கடற்கரை ஓரம், நம்ம அந்த ஈஸியாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ கிழக்கு கடற்கரை ஓரத்தில் நாகப்பட்டினம், மரக்காணம் அப்படிங்கிறதும் நிறைய இடத்துல நமக்கு வந்திருக்கும். ஸோ நாகப்பட்டினம், மரக்காணம், அரிக்கமேடு இந்த மாதிரி இடங்களில் சின்ன சின்ன துறைமுகம் இருந்திருக்கு. பாண்டியரோட காலத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ பாண்டியரோட காலத்தில் கொற்கை, சாலியூர், காயல் பட்டினம், மருங்காவூர் பட்டினம் மற்றும் குமரி இந்த இடங்கள் ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இடம்பெற்றிருக்கு. இந்த வார்த்தைகள், இந்த நகரங்களுடைய பெயரெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வழிகள் ஓகே. ஸோ நெடுஞ்சாலைகளையும் துறைமுகங்களையும் சோதனை சாவடிகள் நிறுவி சுங்க வரிகள் வசூலிக்கப்பட்டன. இப்போ நம்ம அந்த டோல்கேட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்பயே நம்மளுக்கு வந்து சோதனை சாவடிகள் வச்சு சுங்க வரிகளும், இப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போகிறோம் அப்படின்னாலே பணம் கட்டிட்டு தான் நம்ம வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுக்கு நம்ம மெயினாக வசூலிக்கிறாங்கன்னா அந்த ரோடெலாம் ப்ராப்பராக போடுவாங்க, சாலைகளில் ப்ராப்பராக இது பண்ணுறதுக்காக வசூலிக்கப்படுறது. அடுத்து வியாபாரம் பற்றிய சாணக்கியரின் கருத்து. சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வட இந்திய மௌரியர் கால பொருளாதார நிலையை விவரிக்கிறது. முக்கியமாக வட இந்தியா மௌரியர் காலத்துடைய பொருளாதார நிலையை விவரிக்கிறதா தான் இருக்கு சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம். ஸோ இது மூலமாக
இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சந்தையின் வரலாற்றை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவருடைய மெயினான ஒரு விஷயம் என்னன்னா சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வியாபாரம் மையப்பட்டிருக்கிறத சொல்ற. நம்மளுக்கு இங்க வந்து டி நகர் அப்படின்னும் போது அந்த ரங்கநாத திரு எவ்வளோ கடைகள், எவ்வளோ கூட்டம் ஒரு ஒரு பண்டிகை காலத்துல இருக்கு, இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல. அந்த மெயினா அந்த மாதிரி ஒரு இடத்துல மையப்பட்டிருக்கிறதான் சாணக்கிய சொல்றாங்க. உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாமே இப்ப நம்மளுக்கு அந்த ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, ஜிஎஸ்டி இல்ல சர்வீஸ் டாக்ஸ், ஃபுட் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரசு குறிப்பிட்ட இடத்துல விற்பனைக்கு வைக்கணும், விற்பனைக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அந்த டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த நகரத்தில் வரி செலுத்தின. அது நம்மளுக்கு வந்து உள்நாட்டு வரிகளும் இருக்கும், வெளிநாட்டு, இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இம்போர்ட்டட் குட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆனாலும் அதற்கும் ஒரு வரி இருக்கு, உள்நாட்டுக்குள்ளே நம்ம உற்பத்தி பண்ணி விற்கணும்னாலும் அதற்கும் ஒரு வரி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வரிகளை செலுத்தி அவங்க அந்த ஒரு சொன்ன ஒரு இடத்துல விற்பாங்க. சில வணிகர்கள் மட்டுமே கட்டுப்பாடு அலுவலரால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்யணும். பால்னா இப்போ கவர்மெண்ட் சொல்லுங்க இந்த ரூபாய் 14 ரூபாய் அப்படின்ற விலைக்கு விற்கணும் அப்படின்ட்டு அப்படின்னா அந்த விலையில தான் விற்றாங்க, ஒரு வழி கிடையாது. அந்த மாதிரி கட்டுப்பாடு அலுவலர்களால் நிர்ணயிக்கப்பட்ட விலையில ஒரு சில வியாபாரிகள் வித்துட்டு வந்தாங்க. உள்ளூர் பொருட்களுக்கு 5%, வெளிநாட்டு பொருட்களுக்கு 10% லாப வரம்புன்றது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இது இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுட்டோம். நம்மளுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு இங்கே நம்ம இப்போ பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்குறாங்க, இது ஃபாரின் சாக்லேட்டு, இது நாங்கள் சிங்கப்பூர் போனப்போ வாங்கினோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு பெருமையாக சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு பெருமை. அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள் வந்து மக்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கப்பட்டது. அந்த காலத்தில் கருவூலம், வரி விதிப்பு, தொழிற்சாலைகள், வணிகம், விவசாயம் மற்றும் இயற்கை வளங்கள் இதற்கெல்லாம் அரசு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா வியாபாரம் ஒழுங்காக நடந்தாதான் நம்மளுக்கு அதற்கான வரிகள் மூலமாக சம்பாதிக்க முடியும் அரசால், அது மூலமாக மக்களுக்கு இது பண்ண முடியும். விவசாயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான ஒரு தொழில். ஸோ அது மூலமாக தான் நம்மளால் வளர்ச்சி இது பண்ண முடியும். ஸோ இதிலெல்லாம் தான் அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தது. வணிக நடவடிக்கைகளின் வாயிலாக அரசு மேலாண்மை மற்றும் மக்கள் நலன் இந்த ரெண்டுமே சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாணக்கியர் அறிவுறுத்தியிருக்கார். ஸோ மேலாண்மை, அரசு மேலாண்மை மற்றும் மக்கள் நலன் இந்த ரெண்டுமே சமநிலையில பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் சாணக்கியர் அறிவுறுத்தியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த டாபிக் வட இந்தியாவில் வணிகம். நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த அரசு கவிழ்ந்த ஆட்சி அடுத்தது வருது, இவங்களோட ஆட்சி அவங்களோட ஆட்சின்னு இப்பயும் சரி அப்பயும் சரி என்ன மாற்றங்கள் வந்தாலும் வியாபாரத்தில் நம்மளுக்கு தங்கு தடையே இல்லாமல் அது ஒரு நல்ல இதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியா நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடாக விளங்கியிருக்கு. சுல்தான் ஆட்சியில் பால்பன் முதல் சுல்தானாக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அடர்ந்த வனப்பகுதியில், அதாவது நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அடர்ந்த ஒரு வனப்பகுதியில் பாதைகளை உருவாக்கி வியாபாரம் செய்யறதுக்கு வழிவகுத்தார் பால்பன் அப்படிங்கிற முதல் சுல்தான். அலாவுதீன் கில்ஜி வந்து குறைஞ்ச விலையில பொருளை விற்கிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ இது மூலமா வியாபார வளர்ச்சியை பெருக்கிறதுக்கு வழி கொடுத்தார். அதே மாதிரி
பெர்ஷியாலேருந்து வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு மானியம். இப்போ நம்ம அந்த சிலிண்டர் வாங்கும்போது அரசு மானியம் கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம 700 கொடுத்து வாங்குறோம்னா ஒரு 200-300ன்றது அரசு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணிடுவாங்க மானியம் கொடுக்கறதுன்றது. ரேஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே அது ரேஷன் கடை. அதே மாதிரி பெர்ஷியாலேருந்து பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு மானியம் கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு இருந்தார் அலாவுதீன் கில்ஜி. அரேபியர்கள் தான் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற முக்கியமான ஆண்கள். ஆனாலும் கூட தமிழர்கள் குஜராத்தியர்கள் போன்ற இந்திய வர்த்தகர்களை நசுக்கிறதுக்கு அவங்க ஒரு காலம் நினச்சிருக்கிறார்கள் அந்த டைமில். ஸோ இவங்களுடைய தமிழர்கள் குஜராத்தியர்களுடைய வர்த்தகமும் நல்ல முறையில் நடந்துட்டு இருந்தது. கடலோர வர்த்தகம் மார்வாடிகள் மற்றும் குஜராத்தியர்கள் கையில் இருந்தது. நம்ம நாட்டின்னு பார்க்கும்போது கடலோர வர்த்தகம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த குஜராத் மகாராஷ்டிரா சைடு தான் வரும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு மார்வாடியும் மற்றும் குஜராத்தியும் கையில் தான் இருந்தது. மத்திய மற்றும் மேற்கு ஆசிய நிலப்பகுதியில் வர்த்தகம் இந்துக்களில் வந்து முல்கானியர்களிடமும், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானில் வந்து குர்சானியர்களிடமும் இருந்துட்டு இருந்தது. வெள்ளி மற்றும் தாமிரம் அடிப்படையில் நாணய முறை இருந்தது. நம்ம அந்த வெள்ளி காசு, தங்க காசு, செப்பு காசுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முறையில் தான் நம்மளுக்கு நாணயங்கள் இருந்துட்டு இருந்தது. மூரிஷ் பயணம், கங்கை சமவெளி, மால்வார், குஜராத் மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள பெரிய நகரங்களில் நடைபெற்ற சந்தையினை விவரித்துள்ளார். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் சந்தை எப்படி நடந்துட்டு இருந்ததுன்றதை கொடுத்துருக்காரு. டெல்லி, பம்பாய், அகமதாபாத், சோனார்குன், ஜான்பூர், லாகூர் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் வர்த்தக மையங்களாக இருந்துட்டு இருந்தது. காபூல், அரேபியா, ஐரோப்பா, மேற்காசியா மற்றும் சீனாவிலிருந்து குதிரைகள், உலர்பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நம்ம அந்த நட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உலர்பழங்கள், விலையுறந்த கற்கள், இந்த டைமண்ட் அந்த மாதிரி கற்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, விலையுறந்த கற்கள், கண்ணாடி பொருள், உயர்தர ஜவுளி, நல்ல சூப்பராக காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், கச்சாப்பட்டு, பவளப்பாறைகள், வாசனை எண்ணெய், வெல்வெட் போன்றவைகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தது. இந்திய தயாரிப்புகள் கிழக்கு ஆப்பிரிக்கா, மலாயா, சீனா, ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியா மற்றும் பெர்ஷியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இப்போது நம்ம நினச்சோன்னா ஃப்ளைட்டில் நம்ம வந்து குட்ஸ் இது பண்ணுறோம், ட்ரெயினில் பண்ணுறோம், கடல் வழியில் பண்ணுறோம். அப்போது ஒரே ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் வழி தான், இல்லை தரை வழியில் அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அப்போவே இவ்வளோ வியாபாரங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா. அது ஏற்றுமதியாக இருக்கட்டும், இறக்குமதியாக இருக்கட்டும், எந்தெந்த இடங்களாக இருக்கட்டும், இவ்வளோ இடங்கள்ல இந்தந்த அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்க அந்த காலத்துலேயும் அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். அடுத்து கைபர் கணவா, ஈரா, புகாரா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்தவங்களுமே மலபார், குஜராத், காலிகட், காம்பட் மற்றும் மங்களூர் ஆகிய இடங்களை குடியேறி அவங்க அந்த வணிக உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பேர்லாம் வந்து வேற வழியே கிடையாது, ஞாபகம் வச்சுதான் நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் ரோம், சீனா மற்றும் ஐரோப்பாவோட வர்த்தகங்கள், மறுபடியும் இங்கேயும் நகரங்களோடைய பெயர்கள், அந்த பொருட்களோட பெயர்கள் நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.